வேளாண் சட்டங்கள்ன்றதை விட வேளாண் விரோத சட்டங்கள் என்று சொல்வது தான் ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா வேளாண் சட்டங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா வேளாண்மைக்கு உதவிகரமாக ஏதாவது அதில் இருக்கணும். சரி, முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு விரோதமாக விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு சட்டத்தை வேளாண் சட்டங்கள்னு சொல்கிறது கரெக்டாக நம்ம உச்சரிக்கணும், அது ஆகாது. ஆகவே இது வந்து வேளாண் விரோத சட்டன்றது முதல் விஷயம். சரி, ரெண்டாவது, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பொதுவாக இது ஒரு ஜனநாயக நாடு என்பதையோ, இதற்கென்று ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது, அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுவதற்கு நமக்கு மக்கள் அதிகாரம் அளித்திருக்கிறார்கள் என்பதையே மதிக்காத ஒரு அரசாங்கம் அங்கே மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அதுதான் இப்போ அவங்களுடைய இந்த 6 ஆண்டு கால ஆட்சியில் அல்லது இப்போ ஆட்சிக்கு வந்து இந்த 1 ஆண்டு காலத்தில் அவங்க நிறைவேற்றிருக்கிற பல்வேறு சட்டங்கள். அது சிஏஏவாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டியில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் சொல்கிறாங்க. மாநில அரசுகளை மதிக்காமல் மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு இப்படி ஒரு நிலைமை இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறது கூட இல்லாமல் எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் கடன் வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு எதோச்சரிகாரமான போக்கில் செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருக்கிறது. அது தெரிந்தே தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மத்திய பிஜேபி அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பது, ஆதரித்து செல்வது, அவர்களோடு அரவணைப்பாக நடந்து கொள்வது என்கிற தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமான பல்வேறு செயல்களில் இங்கே இருக்கிற அதிமுக அரசாங்கம் செயல்படும் என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய. ஏன்னா மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் மாநில அரசாங்கத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஏற்கனவே சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பறிக்கிற போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது சாதாரணமாக ஒரு மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய குறைஞ்சபட்ச நடவடிக்கை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் மாநில உரிமைகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த வேளாண் விரோத சட்டங்கள் உட்பட மாநில அரசுகளை கலந்து பேசாமல் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு தடாலடியாக ஒரு அடாவடித்தனமான முறையில் ஒரு முறையான விவாதம் கூட நடத்தாமல் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் எதையுமே ஏற்றுக்காம குரல் வாக்கெடுப்பின் மூலமாக, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சே ராஜ்யசபையில் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக ஒரு அடாவடித்தனமான முறையில் இந்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆகவே இப்போது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதியுங்கள் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான நியாயமான கோரிக்கை. அதை இவங்க ஆதரித்தாலும் ஒரு விவாதத்தை நடத்துவது என்பது இந்த சட்டத்தினுடைய உண்மையான பாதிப்புகளை அல்லது சாதக பாதக அம்சங்களை தமிழக மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த அரசாங்கம் ஆதரித்திருந்தாலும் இதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருடைய இந்த கோரிக்கை என்பது ஜனநாயக பூர்வமானது, நியாயமானது. அதை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நானும் வழிமொழிகிறேன். உண்மையிலே அவர் விவசாயியா இருந்திருந்தா இந்த சட்டத்தை ஆதரிக்க மாட்டார். விவசாயிகளுக்கு இதன் மூலமாக என்ன நன்மை? இப்போது விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை இதை தீர்ப்பதற்கு இந்த சட்டத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி அவர் விவாதிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏதாவது ஒன்றை சொல்ல சொல்லுங்க. இப்ப விவசாயியுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்ப விவசாயம் வந்து லாபகரமா இல்லை என்று சொல்லி விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தில் விவசாயிகளை தக்க வைப்பதற்கு, விவசாயத்தை லாபகரமானதாக ஆக்குவதற்கு இந்த 3 சட்டங்களில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? விவசாய தொழிலாளிகள் விவசாயத்தில் வேலை இல்லாமல் வேறு பணிகளை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். விவசாய தொழிலாளிகளுக்கு இதில் கூடுதல் வேலை வாய்ப்பு வருவதற்கு ஏதாவது இந்த சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதா? ஜனாதிபதி கையெழுத்து போட்டதை பற்றி சொன்னீங்க. மத்திய பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு ஏற்ற குடியரசுத் தலைவர் இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறார். அவங்க எந்த பேப்பரை கொடுத்தாலும் கையெழுத்து போடுவதற்கு ரெடியாக இருக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் அவர். அதனால் அவர் கையெழுத்து போட்டதுனாலேயே அது சட்டம் ஒரு சட்டபூர்வமான அதுக்கு ஒரு மரியாதை வந்துடுதுன்றதுனாலே அதை நாங்கள்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, முதல்ல அதனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் அப்படின்றதுனால, ஏன்னா அது சட்டபூர்வமாக ஒரு சடங்கு அது. ஓகே, மற்றபடி அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் போய் நேரடியாக பார்த்து ஒரு முறையாக பாராளுமன்றத்தில் முறையாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை, சட்டத்துக்குள்ளேயே அவங்க போகல, முறையாக சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நேரடியாக போய் சந்தித்து கொடுத்ததுக்கு பிறகும் அதை கூட அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கையெழுத்து போடுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட குடியரசுத் தலைவர்? ஆகவே ஆளுங்கட்சி எதை கொடுத்தாலும், இந்தியாவை அமெரிக்காவுக்கு நாங்கள் அடகு வைப்பது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் கண்ணை மூட்டு கையெழுத்து போடுவார். அப்படிப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் இன்றைக்கு அவர்களுக்கு வாய்த்திருக்கிறார். அதனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார்ன்றதுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கொடுப்பதற்கு எங்களை போன்றவர்கள் தயாராக இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் எதிர்த்து ஒரு தீவிரமான போராட்டத்தை அநேகமாக 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சட்டம் முன்மொழியப்பட்ட நாளிலிருந்து கடந்த 15 நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற ஒரே வழி, ஒன்று சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லுவது தான் இப்போதைக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலை மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் மாநில அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை ஆதரித்ததுக்கு அரசியல் ரீதியான காரணங்களே தவிர சட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு சாதகமான அம்சங்கள்
அவர் நாலு பக்க அறிக்கையில் முதலமைச்சர் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்னென்ன சாகுபடியை துவங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விலை உத்தரவாதம் கிடைக்கும். தக்காளி வந்து 40 ரூபான்னு விலையை நீங்கள் உத்தரவாதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாகுபடியை அறுவடை நேரத்தில் 30 ரூபா கிலோ விற்றாலும் உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு உதாரணத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை சாகுபடி நேரத்தில் 40 ரூபான்னு போட்டு அறுவடை நேரத்தில் 100 ரூபா விற்குதுன்னு வச்சுங்க, அப்பயும் விவசாயிக்கு 40 ரூபா தான் கிடைக்கும். 60 ரூபா கிடைக்காது, மீதி 60 ரூபா நஷ்டம் தான். இப்படியும் சொல்லலாம்ல, அப்படி முதலமைச்சர் சொன்னார், நான் இப்படியும் சொல்லலாம்ல. அதனால் அது ஒன்று மட்டுமே சாதகம்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவர் சொல்கிற மாதிரி 40 ரூபா போட்டதுனால கிடைக்காது. ஏன்னா அதில் இருக்கிற சரத்துக்கள் என்னென்னா குவாலிட்டி, கிரேடு, ஸ்டாண்டர்ட், ப்ரைஸ், டைம் ஆஃப், உரிய நேரத்தில் நான் கொடுக்கணும், அந்த பொருளுடைய தனித்த இயல்பு என்ன ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி நான் கொடுக்கணும், அந்த சைஸ் வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பெப்சிக்காரன் உருளைக்கிழங்குல அந்த சிப்ஸ் தயார் பண்ணுறவங்க லேஸு, அது வந்து நல்லா உருண்டையாக இருந்தால் தான் அந்த பெரிய வட்டத்தில் அந்த சிப்ஸ் வரும். அந்த உருண்டையாக வராமல் கொஞ்சம் இப்படி சப்ளையாக போச்சுன்னு வச்சுங்க, அது குவாலிட்டி கிடையாது, அது குவாலிட்டி கிடையாது. அப்படின்னா எங்கள்கிட்ட பேசுகிற ரேட்டாக அவன் தரமாட்டான். இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி 40 ரூபா ஒப்பந்தத்துலேருந்து எந்த நேரத்தில் வேணாலும் வெளில வரலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்ற. வர முடியாது, வர முடியாது. வழக்கு போட்டு எங்க மேல ஃபைன் போட்டுருவாங்க சார். அப்படிலாம் நாங்க வந்து வர முடியாது. இல்ல, கொடுத்த விளம்பரத்துல அப்படி போட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், இவருமே அப்படிதான் சொல்றாரு. இல்ல இல்ல, இப்ப இன்னைக்கு கூட இவங்க மேடம் வந்து மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட இங்க சென்னையில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காங்க, அவங்க விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க. இது வந்து விவசாய சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க பேசுது. சீர்திருத்தம்ன்றத கூட நான் கூட ஏத்துக்கிறேன். சீர்திருத்தம் யாருக்கு, யாருக்காக இந்த சீர்திருத்தம்? கார்பரேட் நிறுவனங்களுக்காக நீங்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்திருக்கிறீர்களே தவிர விவசாயிகளுடைய நலனை முன்னிறுத்தி இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அதுதான் பிரச்சனையே. குறைந்தபட்சியா ஆதரவு விலையை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த 3 சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது சார். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று ஒன்று தீர்மானிக்கப்படுகிற போது அந்த விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அரசாங்கம் தீர்மானிக்கிறதோட தன்னுடைய பொறுப்பை முடிச்சுக்குது. அரசாங்கம் மொத்த பொருள்களையும் கொள்முதல் செய்வதில்லை. அரிசியை கொள்முதல் பண்றான், கோதுமையை கொள்முதல் பண்றான், பருப்பை கொள்முதல் பண்றான் தவிர 23 வகையான பொருள்களுக்கு தான் அரசாங்கம் வந்து MSP அறிவிக்கிறாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதே 23 பொருளுக்கு மட்டும்தான். அதையும் இந்த மாதிரி 4-5 வகையான பொருட்களை மட்டும்தான் கொள்முதல் செய்கிறார்களே தவிர மீதி பொருளை கொள்முதல் செய்யறதில்ல. அப்ப வியாபாரிகள் என்ன கேட்கறாங்க எங்கள்கிட்ட, அரசாங்கம் தீர்மானித்து அவங்கள்ட்ட போய் வாங்கிக்க சார், என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இது இப்ப நடைமுறையில் இருக்கிறத நான் சொல்றேன். நாங்க எங்களால இவ்வளவுதான் சார் கொடுக்க முடியும். இப்ப பருத்தி கிலோ 56 ரூபா சார், போன வருஷம் மத்திய அரசாங்கம் தீர்மானிச்சது. இங்கே வந்து 36 ரூபா தான் சார் போச்சு தமிழ்நாட்டில். வியாபாரிகள் நாங்கள்லாம் கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கலெக்டர் வந்து வியாபாரிகள்லாம் கூப்பிட்டாரு, என்னங்க அரசாங்கம் 56 ரூபா தீர்மானிச்சிருக்கு, நீங்கள் 36 ரூபா கேட்குறீங்கன்னு. சார் எங்களுக்கு இதான் சார் கட்டுப்படியாகும், இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கிங்கன்னா. கலெக்டர் எப்படி வாங்குவார் பருத்தியை? தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலுக்கான ஏற்பாடே கிடையாது. வேறு சில மாநிலங்களில் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலே கிடையாது. ஆனால் பருத்தி விளையுது. இதுதான் ஏற்கனவே இருக்கிற நிலைமை. MSP தீர்மானிச்சாலும் அந்த விலை விவசாயிகள் கிடைக்காது என்கிற போது MSP அரசாங்கம் தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நிறுவனங்களிடம் நாங்கள் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் என்றால் அந்த அளவுக்கு சக்தி, நிறுவனங்களிடம் விலை பேசுகிற அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் நம்முடைய இந்திய விவசாயிகள். ஒரு நிறுவனங்கள் இந்திய விவசாயிகள் பாவம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, லாபகரமா இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆகவே அவங்களுக்கு கூடுதலான விலை தருவோம், லாபகரமான விலையை தீர்மானிப்போம்னு எந்த கார்பரேட் நிறுவனங்கள் விலையை தீர்மானிக்கும்? அவங்க அவங்களுடைய சொந்த லாபத்தை பார்ப்பாங்களா, மேலும் மேலும் லாபம் என்பதை பார்ப்பார்களா? பாவ விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கொடுப்பானு யாரு பண்ணுவா? அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 என்பது பெரிய நிறுவனங்கள் அவர்களிடம்தான் பெரிய குடோன் வசதி இருக்கு, அவங்கள்ட்ட தான் குளிர்பந்தன கிடங்கு வசதி இருக்கு, அதனால அவங்களால தான் வாங்கி சேமிக்க முடியும், எங்களால சேமிக்கிறதுக்கு யோகிதா இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு சட்டத்துல. அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், சமையல் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, இது அத்தியாவசிய பொருள். வேற எது சார் அத்தியாவசிய பொருள்? இந்த பொருள் அத்தியாவசியம்னா மக்கள் பட்டினி கிடந்து செத்து போயிட மாட்டானா? எப்படி மனசாட்சி இல்லாம இந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்க நீங்க? நீங்க சோத்துக்கிறீங்கல்ல, உங்க ஊர்ல எல்லாரும் சாப்பிடுறாங்கல்ல, அரிசி இல்லைனா எப்படி சாப்பிடுவாங்க? அரிசி எவ்வளவு வேணாலும் வாங்கி பறிக்க வச்சுக்கலான்னு சட்டம் போடுறான், அதை நீங்க ஆதரிப்பீங்களா? விவசாயியால வச்சுக்க முடியும்னா ஏன் டெல்டா மாவட்டத்தில் ரோட்ல 1000 கணக்கான நெல் மூட்டை 10 நாளா நடந்துட்டு கிடக்குது, முளைச்சு போய் கிடக்குது? விவசாயி சேமிச்சு வைக்கிறதுக்கு யோகிதை இல்லாம, அதுக்கான இட வசதி இல்லாம, வீடு வசதி இல்லாம தான் ரோட்ல போட்டிருக்கிறான். 25ஆம் தேதியிலிருந்து கொள்முதல் நடக்கிறது தமிழ்நாட்டில். 1000கணக்கான மூட்டை அழிஞ்சு முளைச்சு கிடக்குது. இந்த அரசாங்கத்தால கொள்முதல் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க தனியார கொள்முதல் பண்ண சொல்றது அந்த சட்டம். ஆகவே மத்திய அரசாங்கம் இந்த சட்ட நடவடிக்கையை, சட்டத்தை அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்து விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்புகளுடைய தலைவர்களோடு
பேச்சுவார்த்தை நடப்பது ஒன்றுதான் இப்போது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை.